ஜப்பான்ல சொல்லப்படுற பயங்கரமான அர்பன் லெஜண்ட் கதைகள்ல ஒண்ணுதான் இந்த கவுஹெட்டுங்கிற அர்பன் லெஜண்ட். இந்த லெஜண்டுக்கு கோசுங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு. இது வரைக்கும் சொல்லப்பட்ட அர்பன் லெஜண்ட் கதைகள்லயே இந்த கவுஹெட் லெஜண்ட் கதை தான் ரொம்பவும் பயங்கரமான கதைன்னு சொல்லப்படுது. அதுக்கான காரணம், இந்த கதை கேட்ட பல பேர் இறந்து போயிருக்காங்க. கவுஹெட்னு சொல்லப்படுற இந்த லெஜண்டோட கதை 17 நூற்றாண்டுல இருந்து சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா இதோட உண்மையான கதை என்னன்னு இப்போ இருக்க யாருக்குமே தெரியாது. அது ஆன்லைன்லயும் இல்ல. ஆனா பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த லெஜண்ட் பண்றின கதைகள் நிறைய இருந்திருக்கு. அதை படிக்கிறவங்க எல்லாரும் ரொம்பவும் மர்மமான முறையில இறந்து போனதுனால இந்த கதை இருந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் நெருப்புல எரிச்சிருக்காங்க. இதனாலேயே இந்த லெஜண்டோட கதை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு இப்போ பல பொய்யான கட்டுக்கதைகள் இப்போ ஆன்லைன்ல சுற்றிட்டு இருக்கு. ஆனா அப்போ எரிக்கப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து சில பக்கங்கள் முழுவதும் எரியாம இப்பவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதுல இருக்க ஒன்லைன் கதையை படிச்சாலும் ரொம்பவும் ஆபத்துன்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா இந்த ஒரு கதை ரொம்ப வேகமா எல்லார் மத்தியிலும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த கதை என்னன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் ஒரு நாள் அவர்கிட்ட படிக்கிற ஸ்கூல் பசங்களோட ஸ்கூல் பஸ்ல ஒரு ட்ரிப் ஒண்ணு போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் அந்த ட்ரிப்ப இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க அவர் அந்த கவுஹெட்டுங்கிற அர்பன் லெஜண்ட் பற்றின கதைய சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா தான் போயிட்டு இருந்த அந்த கதை போக போக ரண கொடூரமா மாற ஆரம்பிச்சிருக்கு. இதனால அந்த கதையை கேட்டுட்டு வந்த பசங்க எல்லாரும் இந்த கதை வேணாம், நிறுத்துங்க, பிளீஸ் கதையை சொல்லாதீங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா என்னாச்சுன்னே தெரியல, அந்த டீச்சர் ஒரு பைத்தியம் பிடிச்சவன் மாதிரி யார் சொல்றதையும் காதுல வாங்கிக்காம தொடர்ந்து அந்த கதையை விடாம சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படியே நேரம் போய்கிட்டே இருக்கு. அதையும் ஒரு வழியா முடிஞ்சிருது. அப்போதான் அந்த டீச்சருக்கு சுயநினைவே திரும்ப வருது. சுயநினைவு வந்ததும் அந்த டீச்சர் முன்னாடி பாக்குறாரு. பார்த்ததும் ரொம்பவும் அரண்டு வராரு. காரணம், அவர் வந்த பஸ் ரோட்ல இருந்து விலகி ஒரு பெரிய மரத்துல மோதி நிக்குது. டிரைவர்ல இருந்து அந்த பஸ்ல இருந்து எல்லா பசங்களும் அந்த டீச்சரை ஒரு வித பயத்தோடைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த டீச்சருக்கு தெரிய வருது, இது எல்லாம் இந்த கதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி நடந்திருக்குன்னு. அதனால அன்னையில இருந்து அந்த டீச்சர் அதுக்கப்புறம் அந்த கதையை யார்கிட்டையும் சொல்லவே இல்லையாம். ஆனா இந்த சம்பவம் வெளியே தெரிய ஆரம்பிக்கவும் மற்ற எல்லாரும் அப்படி என்னதான் அந்த கதையில இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த தேடல பல பேர் அந்த கதையை படிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா படிச்ச பல பேர் ரொம்பவும் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் அந்த கதை இருந்த புத்தகங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. சரி, இருந்தாலும் நாம அப்படி அந்த கதையில என்னதான் சொல்லிருக்காங்கன்னு தேடி பார்த்தா எனக்கு அதோட முழு கதையும் கிடைக்கல. ஒரு சில வரிகள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒருவேளை யாருக்காவது அதை கேட்க இஷ்டம் இல்லாம பயமா இருக்குன்னா இப்போவே இந்த வீடியோவை கட் பண்ணிட்டு போயிருங்க. போறவங்க போயாச்சா? சரி, வாங்க நாம அந்த குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு பாலைவன பகுதியில் இருக்க பெயர் தெரியாத மக்கள் யாரும் வாழாத ஒரு கைவிடப்பட்ட கிராமம் ஒண்ணு இருக்கு. அந்த கிராமத்துல மட்டும் மக்கள் ஏன் ரொம்பவும் கம்மியா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அந்த கிராமத்துக்கு பக்கத்திலேயே ஒரு சில ஆர்கியாலஜிஸ்ட் அங்க ஏன் மக்கள் வாழமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க பல நாட்களா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு இறந்து போன பார்க்கவே ரொம்ப விசித்திரமா இருக்க ஒரு உருவத்தோட எலும்பு கூடு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு கூடு பார்க்க எப்படி இருந்திருக்குன்னா, அதோட கழுத்து கீழ இருக்க உடல் மட்டும் தான் மனுஷன் மாதிரி இருந்திருக்கு. ஆனா அதோட தலை ஒரு மாட்டோட தலை மாதிரி இருந்திருக்கு. இந்த விசித்திரமான உடலோட இருக்க இந்த எலும்பு கூட பற்றி தொடர்ந்து அந்த ஆர்கியாலஜிஸ்டையும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சில தகவலும் தெரிய ஆரம்பிக்குது. பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கிராமத்துல கடுமையான பஞ்சம் நிலவிட்டு இருந்திருக்கு. உண்ண உணவு இல்லாம இங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் பல பேர் இறந்து போறாங்க. இதம் இருக்க சில பேரோ அவங்கவங்க வளர்க்கிற மிருகங்களையே அடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த உணவும் காலியாகிடுது. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் இந்த கிராமத்துக்கு பார்க்க ரொம்ப விசித்திரமா இருக்க
மாட்டு தலையோட இருக்க ஒரு மனுஷன் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கான். ஏற்கனவே ரொம்பவும் பசியில இருக்க இந்த கிராம மக்கள் அவங்க ஆசையாசையா வளர்த்த மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டு பழகிருந்ததுனால இந்த மாட்டு தலையோட இருக்க மனுஷனை பார்த்ததும் அவன் யாரு, எதுக்காக அந்த கிராமத்திற்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இருக்க கோர பசி மயக்கத்துல அந்த மனுஷனை அடிச்சு கொன்னு அவனை சாப்பிட்டிருக்காங்க. அந்த மனுஷனை கொண்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த கிராமத்துல இன்னும் மோசமான பல சம்பவங்கள் நடக்குது. அதுல இன்னமும் அந்த கிராமத்துல இருக்க பல பேர் தொடர்ந்து இறந்து போயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க இவங்க அங்க இருக்க சாமியார் மாதிரி இருக்க சிலர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. உங்களுக்கு உதவ சாத்தானும் கடவுளும் ஒன்னா சேர்ந்த ஒருத்தன் வந்திருக்கான். ஆனா நீங்க அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவனை அடிச்சு கடிச்சு கொன்னு சாப்பிட்டிருக்கீங்க. இப்போ உங்க மேல கடவுளும் சாத்தானும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. சாப்பிட உணவு இல்லாம, குடிக்க தண்ணீர் இல்லாம, நோய்க்கு மருந்து இல்லாம சாக போறீங்க. உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இதோட அந்த கதை முடிஞ்சிருக்கு. இதோட மீதி கதை யாருக்கும் தெரியல. இதற்கடுத்து அந்த கிராம மக்களுக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல. உண்மையாவே இதை கேட்க ரொம்பவும் பயங்கரமா தான் இருக்கு. சரி, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ட்ரில்ல தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், நான் உங்கள் மகாதேவ்.